வெங்கடபதேர் விஷ்ணு பராம் பிரேயசி தத்வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தத்க்ஷாந்தி சம்வர்த்தினி பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதி வந்தே ஜகன்மாதரம் தத்சத் ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதஹ மஹாபுருஷஸ்ய விஷ்ணோஹ ஆக்ஞயா ப்ரவர்த்தமானஸ்ய அத்ய ப்ரஹ்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேத வராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதம பாதே ஜம்பூத்வீபே பாரத வர்ஷே பரத கண்டே மேரோஹ திக்ஷிணே பார்ஷ்வே அஸ்மின் வர்த்தமானே வியாவஹாரிக பிரபவாதி சஷ்டி சம்வத்சராணாம் மத்யே ஸ்ரீ சோபகர்ணாம சம்வத்சரே தக்ஷிணாயனே பாத்ரபத மாசே சுக்லபக்ஷே பிரதம் யாம் சுபதிதௌ வாசரஹ பிருகுவாசரயுக்தாயாம் உத்தர ஃபல்குணி நக்ஷத்திரயுக்தாயாம் ஸ்ரீவிஷ்ணுயோக ஸ்ரீவிஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் பிரதம் யாம் சுபதிதௌ ஸ்ரீ பகவதஹ ஸ்ரீ வாசுதேவஸ்ய திவ்யாக்ஞயா ப்ரீத்யர்த்தம் அஸ்ய தேவதேவஸ்ய பகவதோ வாசுதேவஸ்ய ஸ்ரீ பூமிநீலா கோதா பத்மாவதி நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீநிவாச சுவாமி சந்நிதௌ அஸ்யாஹ தேவதேவ்யாஹ பகவத்யாஹ ஸ்ரீ பத்மாவதி நாயக்யாஹ ப்ரீத்யர்த்தம் ராஜராஷ்ட்ராபிவிருத்யர்த்தம் லோகக்ஷேமார்த்தம் கல்யாண மகோத்சவ கர்மணி கல்யாணோத்சவானிக்கு சமர்ப்பிச்சுக்கொண்ண உபயதாத்தலு மீ கோத்திரம் பேரு நக்ஷத்திரம் மீ ஸ்ரீமதி யொக்க பேரு நக்ஷத்திரம் மரியு மீ பிள்ளல யொக்க பேரு நக்ஷத்திரம் ராசினி மனசுலோ ஸ்மரிஞ்சுக்கோவலசிந்திகா கோருச்சுனாம கல்யாணோத்சவத்துக்கு சமர்ப்பித்த உபயக்காரர்கள் உங்கள் கோத்திரம் பேரு நட்சத்திரம் உங்கள் ஆத்தில் அவங்களுடைய பேரு நட்சத்திரம் குழந்தைகளுடைய பேரு நட்சத்திர ராசியை மனசில் நினைத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
சர்வேஷாம் பக்தானாம் க்ஷேமஸ்தைரிய வீரியவஜய ஆயுஹ ஆரோக்ய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்யர்த்தம் தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித ஃபல புருஷார்த்த சித்யர்த்தம் ராஜத்வாரே சர்வகார்யானுகூல சித்யர்த்தம் அரோக திடகாத்திர வஜ்ர ஷரீரதா சித்யர்த்தம் ஸ்ரீ பத்மாவதி நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசஸ்வாமி பரிபூர்ண கிருபா கடாக்ஷ சித்யர்த்தம் ஸ்ரீபாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரோக்த விதானேன கல்யாண மகோத்சவம் ஆச்சாரிய முகேன கரிஷ்யே ஸ்ரீ பத்மாவதி பிரியதாம் பிரியதாம் பகவதி பத்மாவதி மங்களவாத்தியம் ஓம் ஸ்ரீ பத்மாவதியே நமஹ. திருமகளே திருப்பார் கடல்வூடு அன்று தேவர் தொழ வருவே வருமகளே, உலகு எல்லாமும் என்றென்றும் வாழ வைக்கும் ஒரு மகளே, நெடுமால் உரத்தே உற்று வரம் பெரிது தரும் மகளே, தமியேன் தலைமீது நின் தாழ்வையே என்று அந்த தண்டபாணி சுவாமிகள் என்பவர் திருமகள் நந்தாதியிலே 100 பாசுரங்களை பாடி முதலிலே திருமகளே என்றும் இறுதியிலே திருமகளே என்றும் முடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருமகளானவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியே இங்கே பத்மாவதி தாயாராக எழுந்தருளி திருச்சானூரிலே தவமிருந்து, அதாவது அந்த அந்த ஸ்ரீனிவாசனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாள். இதோ கல்யாண உற்சவத்திலே விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வச்சனம் ஆரம்பமாகிறது. நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. ஒரு சமயம் வைஷ்ணவ மகானான சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்திலே இருந்து பகவானை தரிசனம் செய்தாராம். அப்பொழுது அங்கே ஒரு ஏழை பிராமண பிரம்மச்சாரி தாம் திருமணம் செய்து கொள்ள நிதி வேண்டி அந்த நகரிலே உள்ள பலரிடம் யாசித்து கொண்டிருந்தான். சுவாமி தேசிகனை வெறுத்து அவரை பலர் முன்பும் கேலி செய்ய விரும்பிய சில மனிதர்கள் அந்த பிராமண சிறுவனை அழைத்து, நீ நேராக போய் சுவாமி தேசிகன் என்பவரை பார்த்து உனது கஷ்டங்களை கூறு, அவர் உனக்கு நிறைய பணம் தருவார், நீ கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று கூறி அனுப்பி வைத்தனர். அதனை உண்மை என்று நம்பி அந்த இளைஞன் நேராக சுவாமி தேசிகனிடம் போய் சரணாகதி அடைந்து தாம் திருமணம் புரிய நிதி வசதி இல்லாததால் பொருள் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளுகிறான். சுவாமி தேசிகனோ எல்லார் முன்னிலேயும் அந்த பையனை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாயச்சியார் ரங்கநாயகி நாச்சியார் சன்னதிக்கு சென்று கருணையே வடிவான அந்த தாயார் முன்பு உள்ளம் கனிந்து வழிபட்டு 25 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீஸ்துதியை பாடி, வேறு புகலிடம் மற்ற உன்னை நான் சரணடைகிறேன் தாயே என்று அவளை சரணடைகிறார். அதனால் மனம் மகிழ்ந்த அந்த மகாலட்சுமியானவள் சந்நிதியில் நிறைய தங்க நாணயங்களை மழை போல வர்ஷித்து அருளினாளாம். அதில் ஒரு நாணயத்தை கூட தன் கைகளால் தீண்டாத சுவாமி தேசிகன் அந்த பிரம்மச்சாரியை அழைத்து அவற்றை கொண்டு செல்லுமாறு கூறினானாம். இப்படி வாழ்க்கை நடத்து என்று கூறி அனுப்பிய அந்த சுவாமி தேசிகனை அங்குள்ள அனைவரும் திக்பிரமை பார்த்தது போல் பார்த்தனராம். அந்த வைஷ்ணவ மகானின் லீலா வினோதங்களை நேரடியாக கண்டு அவருடைய பாதங்களை சரணடைந்து மன்னிப்பு கேட்டாராம். ஆக யார் ஒருவரை நாம் நம்பி அந்த விசுவாசத்துடன் சேவிக்கிறோமோ அவர்கள் நிச்சயம் நமக்கு அருளி செய்வார்கள். அது மனித விஷயங்கள் மட்டுமல்ல, அந்த தாயாரையே நம்பியவர் சுவாமி தேசிகர். ஆகவே ஸ்ரீஸ்துதியை பாடி அந்த தாயாருடைய அனுகிரகத்தை பெற்றவர் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட அந்த தாயாரானவள் மகாலட்சுமி அங்கே இங்கே பத்மாவதி தாயாராக கொலுவீற்றிருந்து திருச்சானூரிலே இதோ விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியவாசன கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். தங்க சிம்ஹாசனத்திலே தாயார் அமர்ந்திருக்கும் காட்சி நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலே ஆவணி மாதம் 29வது நாள் உத்தர பல்குனி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையுடன் பிரதமையுடன் கூடிய இந்த திருக்கல்யாண நாளிலே, அதாவது வெள்ளிக்கிழமை நாளிலே திருக்கல்யாண உற்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் சேவிக்க இருக்கிறோம். இதோ சேனா முதலி எனப்படும் விஸ்வக்சேனருக்கு ஆராதனை, அதைத் தொடர்ந்து புண்ணியவாசனத்தை செய்ய உள்ளார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீனிவாசனையும் சேவித்து கொண்டு அந்த பத்மாவதி ஸ்ரீனிவாசனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை கோவில் உள்ளே இருக்கும் மண்டபத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேவிக்க இருக்கிறோம்.
ஸ்ரீ என்றாலே லக்ஷ்மி தான் என்பதை நமக்கு தெரியும். அவள் தான் கிரகலக்ஷ்மி. அந்த கிரகலக்ஷ்மியின் அம்சமானவர்கள்தான் நம் வீட்டில் உள்ள பெண்களும் என்று கூட நமக்கு தெரிய வருகிறது. கிரகம் என்றால் ஈர்ப்பு விசை என்று பொருள். அதனால்தான் பூமி என்கின்ற இந்த மண் கோளத்திற்கு அந்த பூமாதேவி என்ற பெயரும் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த ஈர்ப்பை தந்தவள் தான் கிரகலக்ஷ்மி. இல்லற வாழ்க்கையில் நாம் பெறும் இன்பங்களுக்கெல்லாம் கூட இவளே தேவதை. ஸ்ரீ கிரகலக்ஷ்மியின் அம்சமே நம் தாயார். கிரகலக்ஷ்மியின் அம்சமே நம்மோடு பிறந்த மூத்த சகோதரி மற்றும் இளைய சகோதரிகள். ஸ்ரீ கிரகலக்ஷ்மியின் அம்சமே இல்லற வாழ்விலே நம்மோடு ஈடுபடும் மனைவியும். அந்த கிரகலக்ஷ்மியின் அம்சமே நமக்கு மகளாக பிறக்கும் பெண் குழந்தையுமாக இப்படி நாம் எல்லோரும் மறந்துவிடக்கூடாது என்று கூறுகிறார்கள் புராணங்கள். இப்படியாக அந்த பணம் அதிகம் உள்ளவனே ஸ்ரீமான் என்பார்கள். அதுவே பிறகு சீமான் என்று மருவியது. இப்படி பணக்காரியே சீமாட்டி என்பார்கள். அதுவே பிறகு ஸ்ரீமாட்டி என்று ஆனது. இப்படியாக அந்த தாயாரானவள் அனைத்து அதாவது 8 விதமாக அஷ்டலக்ஷ்மிகளாக அருளி செய்கிறாள். வித்யாலக்ஷ்மியின் அருளின்றி கல்வி இல்லாதவர்கள் அவர்கள் இருந்தாலும் கூட அந்த சீமாட்டிக்கு 100% பொருத்தமுடையவர்கள் ஆக மாட்டார்கள். அதேபோல் இந்த ஸ்ரீயே இப்பொழுது திருவென்று மாற்றப்பட்டு திருநிறை செல்வி, திருநிறை செல்வன் என்றும் திருவாளர், திருமதி என்றும் ஆகிவிட்டது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த தாயாரானவள் திருச்சானூரிலே கொலுவீற்றிருந்து நாராயண வனத்திலே ஆகாசராஜன் தரணி தேவிக்கு மகளாக விர்பவித்து திருச்சானூரிலே பத்மாவதியாக இதோ இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். கல்யாண உற்சவத்திலே வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்களுடன் ஆரம்பமாகி திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியா வஜனத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அந்த தாயாரையும் எம்பெருமானையும் செவித்து கொள்ளலாம். ஸ்ரீனிவாசன் திரும்பவும் இங்கே வந்து அந்த தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக தங்க தாமரைகளுடன் சுமார் 12 ஆண்டு காலம் தவம் இருந்தார். லக்ஷ்மி நம்மை விட்டு பிரியாதிருக்க, அகலாதிருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், நிலையற்றவள் லக்ஷ்மி என்றும் எங்கும் நிரந்தரமாக இருக்க மாட்டாள். அவள் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க என்ன செய்வது என்றால், இந்திரன் கேட்ட இந்த கேள்விக்கு லக்ஷ்மியே பதில் சொல்லுகிறாள். சத்தியம், தானம், விரதம், தவம், பராக்கிரமம், தர்மம் இவற்றிலே நான் குடிகொண்டிருக்கிறேன். என்னை நான்காக பிரித்து சேவி, நான் உன்னை விட்டு அகலமாட்டேன் என்று கூறுகிறாள். இதை கேட்ட இந்திரன், அனைத்தையும் தாங்கும் பூமியும், மக்களுக்கு உயிர் கொடுத்து வாழ வைக்கும் நீரிலும், யாகம் முதலியவைகளுக்கு ஆதாரமாகியுள்ள அக்னியிலும், உண்மை பேசும் மனிதரிடமும் லக்ஷ்மி தேவியை அவள் அனுமதியுடன் 4 பாகமாய் நிலை பெற செய்தான் அந்த இந்திரன். அப்படி அந்த தாயாரானவள் அங்கே 4 ஆகும் அதன் பிறகு அஷ்டலக்ஷ்மிகளாக நமக்கு எழுந்தருளி காத்து கொண்டிருக்கிறாள், காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். இதோ இங்கே நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருப்பது அந்த தாயார் கொலுவீட்டிற்கும் சிம்மாசனத்திற்கு பின் கஜலக்ஷ்மியாக சேவிக்கிறோம். Thank you.
உபாசாத்தாதிபாசாத்தியாந்தாதிபாசாத்தியந்தேஜாவிராணுஜேனியாஹுதமிஜாஹுமோஸ்தாஜாதோஜதோன்யாஹுதமிஜாஹுமோஸ்தாஜோஜாதோன்யதுமோகமோருஜாதுசுபேண ஆகாரவிதாரோதிபராஜாஜேபராஜாஜேபாஜாலோகேபாரோஜாரேதிரேதிர்னே ஆகிரமிய உபாசாத்தமிஜோபாசதமுஜோதிபராணுஜேதிபராணுஜேவாஜாலோகேபாத்ருஜாலோகம் அபியாரோஹதேஜவை ஆரோஹதேதேவாஹவையாஹ உபாசாதாயேதியோபாசதாஹுபாசீதாசீதங்கோன்னாதாபி அசுராணுபிரேதேர்னதந்தாஜாஜம்ராத்ரேதேர்னதந்த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 ாஜம்ராத்ரேதேர்னதந்
ஷோவை ீாமிஷாபிஷாதிஷாதிரேதாத்துரேஷாவை ீஷாபுஷ்மோகேவீ ஸ்வர்கோபாயே வசதி
அபரம் உததே நஜேதா தத்ரா உததே நஜேதா ஏதோ வை பசூனாம் ரூபம் ரூபேண ஏவா பசோரவே தேர்ந்தேஜ தேவேபியாரலாயதா விஷ்ணு ரூபம் ருத்வாச பிருதிவீம் ரேதி அபிசதூதம் தேவா ஜகோரப்ஜேதமோரப்ஜாஹி ஜல்லோதம் இந்திரா உபரியோ பரி திஷோபரி உபரியதிதி அக்ரபதோசா அப்ரவேதோகா மாயம் உபரியோ பரி திஷோபரி உபரியதிதி அக்ரபேதோ இதி அஹம் துர்கா இதி தோகே அந்த இதி அதாகாதோ இதி ஆஹோர்கோர்கோஜதாஹோஜதாஹராயோஜாங்கிரீணாம் அரஸ்தாதோ வேதம் வேதம் அசுராணாம் ஹிருதேதாம் ஏதே துர்கோகே அந்தாசிதிசா தர்பபுஞ்சேரவிதர்பாஞ்சேரம் உத்ரஷேததுர்ஷாசப்தா கிரேனம் வித்வாதம் அஹர்லோசா அப்ரவேதோ துர்காதிரிதோ காதோ வையாஹர்தே காஹர்தா அவோததா ஏதம் வேதி ஹராயிதிதம் ஏப்ஜாயஜாயவாயஜம் ஏதேஹரதோஜாதோதம் யாதோததோ வித்வாம் வேத்யம் அசுராணாம் அவிநந்ததோ ஏகம் வேத்யே வேதத்வம் வேதேத்வம் அசுராணாம் வை இயம் அக்ரே ஆசீதோ யாவது ஆசீராபராபசதேதிவரா பசதேதாபதோ தேவானாம் தேவா ப்ரவர்ணோஸ்து ஏவாஸ்யாபிதேதிகியதுவாதாஸ்யாமாயிதியாவது இயம் சலாவருகேத்ரி அரிக்ராமதேதிவரிக்ராமதி தாவதுநாதத்தாயிதி சாந்திராசலாவருகே ரூபங்கிருத்வா இமாந்திரே சர்வதாபிரீதி அக்ராமதோததோ இமாம் அபிநந்தாஜதோ இமாம் அபிநந்தாததோ வேதே வேதத்வமிதி வேதத்வம் சா வை யம் சர்வா ஏவ வேதே யதி சக்ஷாமி இதே தோ வை அவமாயேத்யவாமய யஜந்தே த்ரிகம்சதோ அதாரே வஜாதோ தரஷ்டி ஷடோ த்ரிகம்சதோ பிராஜே சதுர்விகம்சதி ரிதி சதோ விகம்சதே புரஸ்தாத் ராஜே தசா 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 சமதி அத்யந்த ஹே தசா க்ஷரதி தசா க்ஷரா ராடதி வே ராடம் நம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. தாயார் திருக்கல்யாண மகோத்சவத்திலே அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை சேவித்தோம்.
அடுத்ததாக இப்பொழுது மாங்கல்ய பூஜை சேவிக்க இருக்கிறோம். தாயார் தன்னுடைய பெயரை பூமி தேவிக்கு தந்த மகாலட்சுமி எப்படி என்றால், தன் திருப்பேரரை என்ற திவ்ய தேசத்திலே, தென் திருப்பேரரை என்ற திவ்ய தேசத்திலே நடந்த வைபவம். தூர்வாச மகரிஷி பூமா தேவியை லக்ஷ்மியை போல் ஆகுமாறு சபிக்க அந்த சாபம் தீர பூமி தேவியே அந்த தூர்வாசரையே குருவாக கொண்டு மந்திரோபதேசம் பெற்று அதை ஜபித்து தவமிருந்து ஸ்ரீ லக்ஷ்மியின் பிரார்த்தனைக்கு ஏற்ப ஸ்ரீ பேரை லக்ஷ்மியின் உடல் என்னும் பொருள் வருமாறு என்னும் நாமத்தை திருநாமம் பெற்று கொண்டாள். பூமாதேவி ஸ்ரீ பேரரை கொண்டதால் இந்த தலைமை திருப்பேரை என்றாயிற்று. இன்ற தலத்தின் முழு பெயரானது தென் திருப்பேரையாகும். அப்படிப்பட்ட அந்த தலத்திலே தாயார் லக்ஷ்மியாக மகாலட்சுமியாக அந்த எழுந்தருளி பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். அந்த தாயாரை நாம் சேவிக்கலாம். அதேபோல் திருச்சானூரிலே பத்மாவதி தாயாராக எழுந்தருளி பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கும் அவளுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே அந்த கல்யாண உற்சவத்திலே மாங்கல்ய பூஜையை சேவித்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை காப்பாற்றுவது, சமயத்திற்கு அன்னமிட்டு அவர்களை வளர்ப்பது எல்லாம் கூட அன்னலக்ஷ்மி என்கின்ற அந்த லக்ஷ்மியானவள் அருள் புரிகிறாள். அதேபோல் இந்த தாயாருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் இடையே மகாசங்கல்பம் கன்னியாதானம் கைங்கரியங்களை அர்ச்சக சுவாமி செய்து கொண்டிருக்கிறார். அந்த மகாலட்சுமி என்னுடைய திருக்கரத்தை, ஸ்ரீனிவாசன் என்னுடைய பத்மாவதி தாயாருடைய திருக்கரத்தை ஸ்ரீனிவாசனுடைய கரங்களிலே வைத்து சாலங்கிருத்த கன்னியாதானம் செய்து அதன் பிறகு தாரை வார்த்து கொடுக்கும் கைங்கரியம், ஏழு தலைமுறைகளுக்கான பிரவரைகளை கூறி அதன் பின்பு அந்த சாலங்கிருத்த கன்னியாதானம் செய்தால் 21 தலைமுறைகள் செழிக்கும் என்று கூறப்படுகிறது. அப்படி இந்த தாயாரானவள் ஸ்ரீனிவாசனை மணந்து கொள்ள வேண்டும் என்று பத்மாவதி தாயாராக இங்கே பத்ம சரோவரத்திலே ஆவிர்வவித்து திருச்சானூரிலே கொலுவீற்றிருக்கிறாள். அந்த தாயாரை நாமும் சேவிக்கலாம். இந்த தாயாரை சேவிக்க வேண்டுமென்றால் பல விரதங்கள் இருக்கின்றன. அவற்றுள் வரலட்சுமி விரதமும் ஒன்று, அதேபோல் வைபவ லக்ஷ்மி விரதமும் ஒன்று என்றும், மற்றும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே அந்த தாயாருக்கு அபிஷேகம் செய்து, அதாவது திருமஞ்சனம் செய்து, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அல்லது சஹசிரநாமத்தை செய்து அந்த தாயாரை வழிபட்டால் அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பக்தர்களுக்கு வரம் கொடுப்பாள். அப்பொழுது தாமரை சொம்பிலோ அல்லது வெள்ளி சொம்பிலோ நீரை ஊற்றி அல்லது தேங்காயை வைத்து அந்த லக்ஷ்மி தேவியினுடைய முகத்தை வைத்து பூஜை செய்தால் மிகவும் விசேஷமான பூஜை என்று கூறப்படுகிறது. இப்படியாக அந்த சித்தலக்ஷ்மியர், மோக்ஷலக்ஷ்மியர், ஜெயலக்ஷ்மியர், சரஸ்வதி, ஸ்ரீலக்ஷ்மியர், வரலக்ஷ்மீஷ, பிரசன்னா, பவசர்வதா என்று அந்த தாயாரை பூஜித்து அவளுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவோம். அப்படி அங்கே மகாலட்சுமியாகவும் இங்கே திருச்சானூரிலே பத்மாவதியாகவும் கொல்வீட்டிற்கும் இந்த தாயார் கோமாதாவின் பின்புறத்திலே கூட கொல்வீட்டிருந்து அந்த கோமாதா வடிவிலே அருளி செய்கிறாள். அப்படிப்பட்ட தாயார் இதோ திருச்சானூரிலே மாங்கல்ய தாரணத்தை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறாள். ஸ்ரீனிவாசனுடைய தரப்பிலே அந்த அர்ச்சக சுவாமி மாங்கல்யத்தை தாயாருக்கு அணிவிக்கிறார். கோமாதாவின் திருமேதியிலே, திருமேனியிலே லக்ஷ்மி தேவியானவள் பின்புறம் வாசம் இருக்கிறாள். இதோ மாங்கல்ய தாரணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. Uh-huh.
प्रयच्छ प्रयच्छ